Hi friends, welcome to my channel Dharani Fashion. இன்னைக்கு நம்ம ஆரி 20th கிளாஸ்ல பீட் லோட் ஸ்டிட்ச் எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். ஆல்ரெடி நான் போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. இப்போ இந்த லோட் ஸ்டிட்ச் வந்து நம்ம எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். இப்போ பாருங்க, இந்த ரோப் வந்து நம்ம ஸ்டிட்ச் பண்ணிட்டு தான் அதுக்கு மேலே வந்து பீட் லோட் ஸ்டிட்ச் வந்து நம்ம பண்ண போறோம். இது எல்லா கடையிலுமே கிடைக்கும். இந்த ரோப்பு எப்படி ஸ்டிச் பண்ணலான்றத பார்க்கலாம். எப்பவுமே நம்ம போடுற ஜிக்ஸாக் ஸ்டிச் வச்சு இந்த ரோப்பை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ணிடணும். கொஞ்சம் இந்த த்ரெட்டை இழுத்து இழுத்து விட்டு பண்ணாதான் ஸ்ட்ரைட்டாக ஈவனாக கிடைக்கும். இப்போ இந்த ரோப்புக்கு மேலே வந்து நம்ம பீட் வச்சு ஃபில் பண்ண போகிறோம். எப்படி ஃபில் பண்ணுறத பார்க்கலாம். முடிச்சு போட்டுக்கலாம். நான் வந்து சாதா சிவிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் பீட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்பவுமே நம்ம வந்து லோட் போடும்போது கிராஸில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். கிராஸில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு திரும்பவும் மேலே வந்து நம்ம த்ரெட்டை கொண்டு போகும்போது ப்ளைனாக கொண்டு போகணும். பீடை வந்து லோட் பண்ணக்கூடாது. திரும்பவும் மேலே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு திரும்பவும் கீழே கொண்டு வரும்போது தான் நம்ம வந்து பீட் லோட் பண்ணி போடணும். இப்போ பாருங்கள், திரும்பவும் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு திரும்பவும் மேலே ஒரு ஸ்டிச் ப்ளைனாக போட்டுட்டு லாக் ஸ்டிச் போட்டுட்டு திரும்பியும் கீழே எடுக்கும்போது தான் நம்ம வந்து பீட் போட்டுட்டு லாக் போடணும். உள்ளே இருக்கிற அந்த ரோப் தெரியாத மாதிரி மேலே ஃபுல்லாக நெருக்கமாக ஸ்டிச் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறதுல உள்ளே வந்து அந்த ரோப் தெரியவே இல்லை பாருங்கள். இந்த பிளவுஸ்க்கு நெக் பார்டர்ஸ்லாம் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்க, இதே போலவே நம்ம வந்து ஃபுல்லாக போட்டுக்கலாம். மோஸ்ட்லி இந்த ஸ்டிச் வந்து லீஃப்க்கெலாம் யூஸ் பண்ணோம்னா அழகாக இருக்கும்.
ஸ்டிச் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த லோட் ஸ்டிச்சை வச்சு நான் ஒரு ஃப்ளவர் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த ஃப்ளவரில் வந்து லீஃபில் வந்து ஃபுல்லாக இந்த லோடிங் ஸ்டிச் வந்து பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃப்ளவர் வந்து எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு லீஃபும் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பீட் வச்சு இதில் வந்து ஃப்ளவரை வந்து ஃபில் பண்ணலாம். பாருங்கள், நம்ம லோட் ஸ்டிச் எப்படி பண்ணணுமோ அதே போலவே தான் இந்த பீட் வச்சும் நம்ம பண்ணணும். ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு திரும்பவும் த்ரெட்டை வந்து நம்ம ப்ளைனாக கொண்டு போயிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு பாருங்க, நம்ம இந்த பீட் வச்சு ஃப்ளவர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், போக போக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ இந்த கேப் இருக்கிறதுனால ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.